வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தி மெக்னட் ஃபேமிலில இருந்து சிரிப்பு காட்டிய மொரட்டு சம்பவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத, பண்ணுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லாத ரேண்டமான சம்பவங்கள தான். வலைதளத்துல வள வீசி தன்னதுல வகைய சிக்கன பல வீடியோக்களை தேடி பிடிச்சி எடுத்து சம்பந்தம் இல்லாதால கவுத்து டிக்கி பிக்கி பண்றதுக்காக கொண்டு வந்துட்டோம். சரி, சிப்பு காட்டுற சம்பவங்களை டக்குன்னு காட்டுறதா முறைங்கிறதுனால அக்கா விளக்கம் கொடுத்தாங்க. தம்பி வந்து வாய வச்சிட்டான். தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்ல. இந்த தற்காப்பு கலையை தெரிஞ்சு வச்சுட்டா யாராலையும் உங்களை தாக்க முடியாது. சவால் சிங்கிள் இந்த பேண்ட வச்சு எக்ஸசைஸ் பண்ணி இழுத்து விட்டோம்னா முழு விவரமும் தெரிஞ்சிடும். நார்மலா தான் இருக்கு. அவரு கடைக்காரர் மேல என்ன கோவமா? என்னடா கடை நடத்துறேன், தக்காளி ஷூ கடை தான்டா நடத்துறேன். அன்பு ஒத்துமை இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளவு செட் இருக்கு ப்ரோ? இப்பதாங்க ஆரம்பிச்சேன். நானும் ஜாயின் பண்ணிக்கவா? அதுக்கு என்ன? 68 அறுபதுமோ இடிக்குதே. நீளமா வாய துறக்க கவச்ச வாங்கி தண்ணி தரதெல்லாம் மனுஷனா? உண்டி வாங்கினதே டிங்கூல் அடிக்கதான்டா. ஏங்க ஏங்க, நடு ரோட்ல ஏங்க பந்து விளையாடுறீங்க? இருக்கு விளையாடுறோம், செம்ம கலாயிடா. அண்ணன் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் விட்டு போச்சு. கடல்லயே நாங்க கடப்பாற நீச்சல் அடிப்போம் போவியா? இப்ப இழுப்பு விட்டு போச்சு. ரெண்டு வைடா ரெண்டு விதமான டோலிகள் தான். தாடிக்கு பாப்பாங்க ஒருத்தங்க. தாடிக்கு கோட்டை பாக்கறதுக்கு தாடிக்கு நல்லா இருக்கு. கதவு தோற ஜார்விஸ் நிஜமாவா? மோடிக்குமா? ஆட்டோமேட்டிக்கியா? அண்ணன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நண்பர்களே, இங்க இருந்து பாத்துட்டீங்கன்னா ஓட்டு கேக்கிறதுக்காக நம்ம ஊரை தாண்டி வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கிறது கேக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, அம்மா பிடிக்கணும்னா காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லா கடவுள் கிட்ட போங்க. அவங்க போனதே பாவங்களை மன்னிக்கிற இடத்துக்கு தான். பாவங்களை மன்னிக்கிறதான கடவுள். அவங்க ஆப்போசிட்டான ஜோடி. நீ பின்னாடி சாயும் போது நான் பிடிக்கணும். ஓகே ஓகே. A few moments later. சந்தோஷமா இருக்கு. ஆப்போசிட்டா வரதப்றார். பாங். கோல்னா அப்படி போடணும். அடே கடைசி சென்சரா விட்டுறாத. பாப்பறோம். ஆத்தடி ஆத்தே. கடைசி ரேங். பாங்க ஒட்டை வச்சிருக்கீங்களா? தீர்க்கதரிசி குதிரை மேலே வருவேன். நல்ல மியூசிக் தருவேன். சரிகம. பைந்து. முடிச்ச பண்ணல. காப்பி ரைட்டியா? பாங். வடக்கு பகுதினா அப்படி தான். வந்து இருக்கு. மண்டையை பாக்கும்போது எதுக்கு இந்த பக்கம் வந்து? பண்ணலாம் ப்ரோ. பதறமா இல்லையா?
அவருக்கு என்ன கஷ்டமோ பாவம். அங்க பறிச்சு போட்டது விழுந்தது, பறிச்சு போட்டது விழுந்தது. அங்க டிராபிக்ல நின்று இருந்தாரு. இந்த ஊர்ல வணக்கம் சொல்றதுக்கு சலாமா தட்டா. சாட்டை பிடிச்சவரோட சிப்ஸ் திங்க கூடாது. மாப்பிள செம்ம ஜோக்ல சிப்ஸ் பாக்கெட் நகர்த்தி வச்சாரு. நகர்த்து போச்சா? நகர்த்து போச்சு. தக்காளி சாருக்கா சரியில்ல. என்னண்ணே நெருப்புல பொட்டி விடுறீங்களா? ஆமா பா குப்பைய. வெட்டி விடுங்க, நான் இன்னும் ஸ்டைலா இருக்கும் அப்படிங்கிற. ஃபயரான ஷூ, என்னோட ஃபயரான ஷூ. ஃபயரான ஷூ தான் ஷூ போயிச்சா? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான முயற்சி. என்னடா பண்றீங்க? கொஞ்சம் கூச்சமா இருந்தாலும் கொழுகுலன் இருக்கு. என்னன்னு பாத்துருவோம். அவர் தெளிவான டிரைவர். வழி மாறி வந்துட்டேன் ஒரு நிமிஷம். ரிவர்ஸ் எடுத்து லெஃப்ட்ல போயிடுறேன். ஜன்னல் திறந்து வச்சுட்டு பண்ணணுமா? என்ன மோஸ்ட் ஆட்ட ஓடுறாங்க. ரோட்ல விட்டு போக வழியில போனவரு தெரிவிக்க கூப்பிட்டாரு. ஏங்க ஏங்க வாங்க போறீங்க. முயற்சி பண்ணிட்டாரு வரல. அப்புறம் என்ன? பிளானு பக்காவா இருக்கும் போது கோலும் கரெக்டா தானே இருக்கும். டேய் சொன்னது மறக்கல. காலுதான் முக்கியம். ஆங்கிள் பாத்து அடிக்கணும். ரைட்டு போ. கோல்கீப்பர் என்ன பண்றாரு? அங்கிள் பாத்து அடிச்சார். அங்க அவுச்ச முட்டை உடைக்காம இருந்தது. அங்கிள் மண்டையும் அருகாமையில இருந்தது. எடுத்து அடிப்பா பெரியப்பா. உள்ள போக. இங்க வாங்க. பக்கத்துல கோச்சுக்கினார். பப்பு பூவா நக்கி பாரு. போடு அங்க. பத்த வச்சு பறக்க விடுறது வழக்கம் தானே? இல்ல இல்ல. ஏய் வீடியோ ரிஸ்டானுங்க. இங்க இண்டிகேட்டர் எரியாது. இப்படி இப்படி பீச்சங்கை பக்கம். அத்தனை பேரும் மீறி தட்டிட்டு வந்தா எகத்தால இருக்கும்ல. எல்லாம் ஜோக்கருங்க. தலையில ஆடாதானே? தக்காளி தலையிலேயே ஆடுவண்டா. பாசனே அண்ணன் ஃப்ளையிங்லயே ஃப்ரூட் நிஞ்சா விளாண்டாரு. பழத்தை வெட்டினாரு, காய வெட்டினாரு, அடக்கமான காதலி. ஏமா கொஞ்சம் பொறுமையா தான் சாத்துறது. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. இது நான் சொல்றவங்க காணா. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கிறேன். Thanks for watching. See you again. காணா காம். நெடுநாள் ஆச்சு, நிறைவா முடிக்கணும்ல. என்னடா பண்றீங்க? வீடியோ சூப்பரா இருந்ததுங்க, செம்மையா இருந்தது. என்ன எதிர்ச்சியா நடக்குதா இல்ல பிளான் பண்ணி நடக்குதான்னு தெரியல, அந்த மாதிரி நடக்குது. அந்த கார் கதவு சாத்தினாங்க பாத்தீங்கன்னா, நானுமே பண்ணுவேன். இந்த வேன்ல அந்த மாதிரி எல்லாம் போவோம். அந்த டோர் இப்படி சாத்தினா அது நல்லா கெட்டியா இருக்கு. எவ்வளவு சாத்தினாலும் அது கரெக்டா அடிக்காது. டிரைவர் அண்ணன் வந்து நல்லா அழுத்தி சாத்து அடிச்சு சாத்து போனாரு. எழுத்து ஒரே அடி.
அடிக்கும் அப்படியே அவர் அரண்டு போயிடுவாரு. என்னப்பா நீ தூரம் அப்படியே உடச்சி கையில குடுத்துட போலாது, அதுக்கு நீ இப்படியா லைட்டா அடிவா? அந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணிக்கிறேன். இழுத்து ஒரு அடி அடிச்சனா அப்படியே வண்டியே குழுங்க, அந்த அளவுக்கு அடிச்சிருவேன். உயிர் போயிட்டு வந்துருக்கே, என்னடா பண்றது எனக்கு அப்ப புரியல. அந்த வழி அது கொஞ்சம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வழி புரிஞ்சிச்சு. ஏன் வண்டி இப்ப நான் ஒரு பைக் வாங்கிட்டு கீழ ஓடுறப்பதான் அந்த வழி புரிஞ்சிச்சு. அப்ப புரியல. ஓகே, எங்களோட வீடியோ பத்தி இருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.